வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை மீட்பதற்காக வெளிநாடு வாழ் தமிழர் நல ஆணையத்திற்கு 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை விரிவாக்கவும் செயல்படுத்தும் வகையில் மார்ச் 10 முதல் 12 வரை 3 சென்னையில் கருத்தரங்கு நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்டோமொபைல் நகரம் அமைப்பதற்காக பல்வேறு இடங்கள் பரிசீலனையில் உள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின், அமுல் போன்ற பால் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து தற்பொழுது மதர்ஸ் டெய்ரி பாலின் விலையும் அதிகரிக்கப்படுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாசிக்கொடை திருவிழாவிற்காக மார்ச் 8 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 7 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தேர்வு வினாத்தாள்கள் லீக் ஆகாமல் தடுக்க 3 வினாத்தாள்கள் தயாரிக்க தமிழக பள்ளிக் கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது. தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. கோவை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் கழிப்பிடம் கட்டுவதற்காக 16 லட்சம் ரூபாய் ஒதுக்கி மேயர் முதல் கையெழுத்திட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் சீரமைப்பு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவில் சாம்சங், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்கள் சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. 2024 தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நகராட்சி, பேரூராட்சி தலைவர் பதவிகளை திமுகவினர் கைப்பற்றிய நிலையில் தோழமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் கழக தலைமை அறிவித்ததை மீறி போட்டியிட்டு வென்றவர்கள் உடனடியாக தங்கள் பொறுப்பை விட்டு விலக வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை குடிநீர் வாரியத்தின் மென்பொருள் பராமரிப்பு பணிகள் 6 வரை நடைபெற உள்ளதால் வரி செலுத்துவோர்கள் மற்றும் நுகர்வோர்கள் வரி மற்றும் கட்டணங்களை 3 செலுத்த இயலாது என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பழுதடைந்துள்ள 12,355 CCTV கேமராக்களை சீர் செய்ய காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் 1,000 கோடி செலவில் பர்னிச்சர் பூங்கா அமைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 7 அடிக்கல் நாட்ட உள்ளார். தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்கள் சனிக்கிழமையும் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சார்பு ஆய்வாளர் பணிக்கு மார்ச் 8 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகளில் பெட்ரோல் நிலையம், சார்ஜிங் நிலையம் அமைப்பது தொடர்பாக விதிமுறைகள் குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மார்ச் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்ல இருக்கிறார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 776 ரூபாய் உயர்ந்து 1 39,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73.40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.